திமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து 23% டிஃப்ரென்ஸ் திமுக எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 4-5% ஓட்டுகள் குறைஞ்சாலும் கூட அந்த குறைஞ்ச ஓட்டுகள் வந்து நான் வந்து பிரசிடென்ட் அடிப்படையில் தான் பெருசாக பார்க்குறேன். குறைஞ்ச ஓட்டுகள் வந்து நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. நாம் தமிழர் தொடர்பாட்டு வந்து நான் கேட்ட இதுகள் வந்து பெரிய அளவில் நாம் தமிழர்களுக்கு வந்து நானே வாட்டர் பாய் சிலிண்டர் போடக்கூடியவங்க டிரைவர்ஸு இவங்கெல்லாம் கேட்கும்போது நாம் தமிழருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறத நான் பார்க்குறேன். திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் வந்து உள்ள அந்த டிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 15% இருக்கும். 10% டிஃபரன்ஸ் இருந்தாலே 20 சீட்டுகள் தான் திமுகவே வெற்றி பெற்றிருக்குது. 15% டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா 20 சீட்டுகளுக்கு மேலே வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய அணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் நீங்கள் திமுக அணிக்கு வந்து 200 சீட்டு வர வருங்கிறது தான் என்னோட கணிப்பாட்டு நான் பார்க்குறேன். 10% இடஒதுக்கீடு கொடுத்தது வன்னியரன் மத்தியில் ஒரு பாசிட்டிவ் இதை எடப்பாடி கொடுத்தாலும் அது ஏற்கனவே உச்சகட்ட 13 ஓட்டுக்கு 10 ஓட்டுங்கள் அளவுக்கு வன்னியர் ஓட்டு வந்து எடப்பாடிக்கு வந்து ஏற்கனவே கிடைச்சிருக்கதாக தான் நான் கணிக்கிறேன். இந்த சூழ்நிலையில் ராமதாஸ் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எதிராக இருமனை போட்டியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு வந்து 2009 இருந்த மாதிரி 11 இருந்த மாதிரி 19 இருந்த மாதிரி 21 ஸ்டாலினுக்கு ஒரு சாதகமாக போலரைஸ் வாக்குகள் பதிவான விஷயத்துல நீங்க திமுக வர்சஸ் பாமகவை கூட கொண்டு வரீங்க. ஆனா அதிமுக வர்சஸ் திமுக தானே களம். 50 கால தமிழ்நாட்டு அரசியல் அதுதானே. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல நான் பேசும்போதே எடப்பாடியோட ரோல் எவ்வளவு எந்த அளவுக்கு இங்க வந்து வாக்குகளை பெற்று தந்திருக்கிறது, அதிமுகவுக்கு எப்படி பலம் கொடுத்திருக்குன்றதுதான் என்னுடைய கேள்வி. நாம் தமிழர் கட்சி 3வது இடம் பிடிக்கும்ன்ற மாதிரி தான் உங்களுடைய கருத்து இருக்கு. 8-10% அவங்க வராங்கனாவே 3வது இடம் வந்துருவாங்கல்ல. நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து தமிழன் என்ற ஓர்மையில் வந்து அவங்க களத்துக்குள்ளே நின்னாங்க. மக்களவைத் தேர்தலில் சுமார் 4% ஓட்டு எடுத்தவங்க. சட்டமன்ற தேர்தலுங்கிறது பாமக 23 தொகுதிகள், பாஜக 20 தொகுதிகள் வாங்கினாங்க. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 தொகுதிகள், அதே போல மதிமுக 5 தொகுதிகள் உள்ளிட்ட அந்த அதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? இல்லை, பாமக வந்து 50% ஓட்டு எடுத்து வெற்றி பெறதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மி. அவர்களை பொறுத்தளவில் மற்ற கட்சிகள் எதிர்ப்பு வாக்கள் சதர்னா அவங்க வெற்றி பெற முடியும். அதனால தான் அவங்க 2014 பாஜக 20 தொகுதி, காங்கிரஸ் 25 தொகுதிகள், அது எப்படி இருக்கும் சார்? எதிர்ப்பு வாக்கள் சதராத பட்சத்தில் பாஜக வெற்றி பெற முடியாது. காரணம், பாஜக வந்து 50% ஓட்டு எடுத்து வெற்றி பெறுவதற்கான அரசியல் சூழ்நிலை உள்ள தொகுதிகள் இல்லை. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான காதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ். தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது, தேர்தல் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். 5 மாநில தேர்தலும் முடிந்து விட்டது. இந்த நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இனி நாம வந்து பேசலாம். அதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. இந்த 5 மாநில தேர்தலை பொறுத்தவரையில் ரிசல்ட் எப்படி இருக்கும்? குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்க எப்படி கணிக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கணிப்பை நீங்க வந்து வெளியிட்டு இருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க, நம்ம ஆதரவு பேசியிருந்தோம். இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எப்படியெல்லாம் நீங்க அத தரவுகளை எடுப்பீங்க? இப்ப எப்படி இருக்கு? இந்த 2021 ரிசல்ட் எப்படி இருக்கும் சார்? 2021 ரிசல்ட் வந்து 2019 பேஸ் பண்ணி இருக்குன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா கருணாநிதி ஜெயலலிதா இறந்த பிறகு 2019 ஒரு அரசியல் மாற்றம் அதுல நிகழ்ந்ததுங்கிறதா என்னோட கணிப்பு. அந்த வகையில கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1.1% வாக்கெடுத்த நாம் தமிழர் கட்சி 3.89% வாக்கெடுத்தது. கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருந்தா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3.7% வாக்கெடுத்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா சட்டமன்ற கட்சி தலைவராகி அதற்கு பிறகு எடப்பாடியும் பன்னீரும் சேர்ந்து ஒரு சூழல் உருவானதுனாலதான் தினகரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் பரிசு பட்டம் சின்னத்துல நின்னாரு. சோ இந்த 3 நிகழ்வுகளுமே வந்து கருணாநிதி ஜெயலலிதா மறைஞ்சதுனாலதான் ஏற்பட்டது. அது பிறகு ஜெயலலிதா மறைஞ்சதுனால பாஜக கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. காரணம், ஆர்கே நகர்ல தினகரன் வெற்றி பெற்றதுதான். அது போல ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை பாஜகவோட கூட்டணி வைக்காமலே அந்த சாப்டின் வாக்களையும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களையும் ஜெயலலிதா பெற்றுக்கிட்டு இருந்தாங்க.
அது தினகரன் ஆர்கனர்ல வெற்றி பெற்றனால அவரை கண்டெய்ன் பண்ணதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாஜக கூட கூட்டணி போக வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு. ஆக இப்படிப்பட்ட பல சூழலோட ஒரு தாக்கம் தான் 2019 மக்களவை தேர்தலில் இருந்தது. அந்த மக்களவை தேர்தல் முடிவை மையமா வச்சு அதன் தொடர்ச்சியா தான் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கும்னு நான் கருதுறேன். என்னோட அளவுகோல் அந்த 2019 மக்களவை தேர்தலை வச்சு நான் கணிக்கிறேன். மற்றவங்க வந்து 2016 திமுக அண்ணா திமுகன்னு அந்த இதை பாக்குறாங்க. நான் என்னோட இது வந்து லீடருக்கு தான் ஓட்டு, காமராஜருக்கு ஓட்டு, எம்ஜிஆருக்கு ஓட்டு, கருணாநிதிக்கு ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டுக்குன்னு அந்த லீடருக்கான இம்பார்ட்டன்ஸை நான் பெரிய அளவில் கொடுத்து என்னோட கணிப்புகளை நான் சொல்லக்கூடியவன். ஏற்கனவே தமிழக அரசியல் காமராஜ் வர்சஸ் ஆண்டி காமராஜ்னு சொல்லி தான் நான் புள்ளி எடுப்பேன். 1971 ஆண்டி காமராஜ் வந்து உச்சத்துல இருந்து, 62 ப்ரோ காமராஜ் உச்சத்துல இருந்துங்கிறத கருத்துக்கள் எல்லாம் நான் ஆதாரத்தோடு சொல்லிடுறேன். ஏன்னா 71 வந்து காங்கிரஸ்ல ஒரு பிளவு இருந்து இந்திரா காந்திக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஜனசங்க கூட காமராஜ் கூட்டணி சேர்ந்த சூழ்நிலை, கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், பிராமணர் வாக்குகள்ல ஒரு பகுதி, தலித் வாக்குகள்ல ஒரு பகுதி எல்லாம் காங்கிரஸ்ல வந்து காமராஜ் கூட இருந்த வாக்குகளை இந்திரா காந்தியை வந்து பிளவுபடுத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டி காமராஜ் சூழ்நிலையும் 71 நான் பார்த்திருக்கிறேன். சோ என்னோட அரசியல் பாணி வந்து 77 யாரையும் முன்னிறுத்தாம 18% வாக்கெடுத்த திமுக கழகம் வந்து 77 சட்டமன்றத்துல கருணாநிதி 25% வாக்கெடுத்தாரு. இந்த உண்மை பலருக்கு தெரியாது. திமுக ப்ரோ கருணாநிதியா 7% ஓட்டு 77 சட்டமன்ற தேர்தல அவருக்கு லீடர்ஷிப்புக்கு ஏறிச்சுங்கிறதும் ஒரு உண்மை. இப்படி பல அம்சங்களை நான் பார்த்துதான் என்னோட கணிப்புகளை செய்யறேன். லீடரை மையமா வச்சுதான் அங்க ஓட்டுங்கிறதா என்னோட கணிப்பா நான் பாக்குறேன். மற்றவங்க கட்சியை மையமா வச்சு 2016 அதிமுக 21 அதிமுக கணிக்கிறாங்க, அவங்களோட உரிமை அது. அதை நான் அவங்களை யாரையும் நான் விமர்சனம் பண்ண விரும்பல. நான் கணிக்கிறது சரியா வருங்கிற அடிப்படையில என்னோட கணிப்பை நான் சொல்றேன். எஸ் சார், ரவீந்திரன் சார், நீங்களும் நானும் பேட்டி எடுக்கும் போது பல நேர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தொடர்ந்து ஒரு விஷயங்களை வந்து தொடர்ந்து ஒரே வரலாறு தான் பெரிய அளவுக்காக திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்லிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப அந்த வரலாறு. ஏன்னா நீங்க போஸ்ட்போன்ல சொன்ன விஷயங்களே எனக்கே இந்த 4 நிமிடத்துல அப்படியே பதிவான மாதிரிதான் தெரியுது. நீங்க வந்து வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல ஏதேனும் மாற்றங்கள், ஏன்னா போய் அந்த வாக்கு இயந்திரத்தை அழுத்தும் வரைக்குமே மக்களுடைய மனநிலை அதுவாக தான் இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியேதான் பதிவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவா தமிழக மக்களின் மனநிலை வந்து வேத்தகு மாற்றங்களை பெறலங்கிறதான் என்னோட ஒரு கருத்தா இருக்குது. இதுக்கு நான் கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில தான் தமிழ்நாட்டு அரசியல் இருந்திருக்கு. பெரிய வந்து மாற்றங்கள் இல்ல. நீங்க சொல்றது உண்மைதான். ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை நான் சொல்றேன் புதிய கருத்துக்கள் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒன்று நம்ம வந்து நமக்கு நம்மளோட கான்சியஸ் படி நம்ம நம்பாத ஒண்ணு நாம சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து நான் ப்ரூவான பழைய கருத்துக்களை நான் சொல்லிட்டு இருக்கேங்கிறது உண்மை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாசகர் வியூவர்ஸ் வந்து புதுசு புதுசா கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற திமுக பார்வை பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற திமுக அணி வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது 10% 8% வாக்கெல்லாம் இழந்திருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்துல இல்லாத போது அவங்க பெரிய அளவுல வாக்கு இழக்க மாட்டாங்கிற ஒரு கணிப்பையும் நான் எடுக்கிறேன். எனக்கு கிடைக்கிற இன்புட்ஸும் வந்து அதெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரிதான் தெரியுது. ஆனா நாம் தமிழருக்கு உள்ள ஒரு எக்ஸிட் போல் இது வந்து எந்த அளவுக்கு அவங்களோட தாக்கம் இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. எக்ஸிட்ல வந்து நாம் தமிழரை பற்றி பெரிய அளவுல எல்லா பகுதியிலும் இருந்து குளச்சல்ல இருந்து உலவங்கோடு ஜான்ல இருந்தது, அருணகிரி மங்காவடையில இருந்தது, தனிமைக்குமார் நார்வேல இருந்தது இருந்து அதே மாதிரி ராதாபுரத்துல இருந்த நண்பர்கள், குளித்தலையில இருந்த நண்பர்கள், திருவண்ணாமலையில இருந்த நண்பர்கள், இன்னும் சொல்ல போனா கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் இந்த சேதியை சேர்ந்த செல்வநாயகம், இப்படி வந்து நாம் தமிழர் தொடர்பாட்டு வந்து நான் கேட்ட இதுகள் வந்து பெரிய அளவுல நாம் தமிழர்களுக்கு வந்து நானே வாட்டர் பாய், சிலிண்டர் போடக்கூடியவங்க, டிரைவர்ஸ் இவங்க எல்லாம் கேட்கும் போது நாம் தமிழருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறத நான் பாக்குறேன். நாம் தமிழர் வந்து கன்வென்ஷனல் பொலிட்டிக்ஸ்ல வந்து ஒரு பெரிய வாக்கு வலிமையை பெறுவாங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. அதை கூட நான் எப்படி ஜட்ஜ் பண்றேன்னா அந்த சொல்லக்கூடிய ஓட்டு போட்டவங்க எல்லாம் வைப்ரண்டா அந்த கட்சிக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய புஷ் இருக்குமாங்கிறது வந்து நம்ம பார்த்துதான் அறியணுங்கிற அடிப்படையில தான் நான் என்னோட கணிப்புகளை கொண்டு போறேன். அதனாலதான் நாம் தமிழருக்கு நான் 8%ங்கிற என்னோட ஒரு கணிப்பு சரியா இருக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஜுடிஷியஸா 8%ங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன். ஆனா எனக்கு அந்த பிந்திய கருத்து கணிப்புல வரக்கூடியவங்க வார்த்தைகள் வந்து 8%ஐயும் தாண்டி நாம் தமிழர் போவாங்கிற அளவுக்கு வார்த்தைகள் வருது. என்னோட அனுமானம் என்ன பாக்குறோம்னா விஜயகாந்த் ஒரு 8% எடுத்தாரு, 8.23 எடுத்தாரு. அந்த அளவுக்கு இவங்க ஏற்கனவே எடுத்த பேஸ் ஓட்டம், திமுக கிட்ட குவிஞ்ச மாஸ் ஓட்டம்,
அடுத்தபடியா தோத்து போன அதிமுகல இருந்து கொஞ்சம் ஓட்டுமா ஒரு 8% தாண்டுவாரு நாம் தமிழருங்க தான் என்னோட கணிப்பா இருக்குது. போஸ்ட் போலுக்கும் எக்ஸிட் போலுக்கும் நீங்க ஏற்கனவே கணித்தது இப்பவும் அதிகத்தான் பயணிச்சுட்டு இருக்கிறத நீங்க வந்து தெளிவுபடுத்துறீங்க. இதுல நீங்க போஸ்ட் போல கணிச்சதும் எக்ஸிட் போல இப்ப கணிக்கிறதுக்கு இந்த கட்சி ஏதாவது மாற்றம் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லனா டிகிரீஸ் ஆயிருக்கா? இல்ல, என்ன பொறுத்தளவுல வந்து எக்ஸிட் போல்ல கணிச்சதையும் போஸ்ட் போல்ல கணிச்சதையும் அதுலதான் நான் உறுதியா இருக்கிறேன். நாம் தமிழரை பற்றிய டாக்குகள் பெரிய அளவுல இருக்குங்கிறதுனால ப்ரீ போல்ல 8 கணிச்சுட்டேன் நாம் தமிழருக்கு. என்றால் அதை பற்றிய டாக்கு அதிகம் இருக்குங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரியுது. என்றாலும் நான் கணிச்ச 8%ல தான் நாம் தமிழருக்கு நான் நிற்கிறேன். அது மாதிரி அது மேல கூடவும் கூடலாம். ஆனா நான் சொல்றேன், நான் வந்து அதுல என்னோட கணிப்புல இருந்து நான் மாறுபடாமலே நிற்கிறேன். இல்ல, ரொம்ப முக்கியமான கேள்விதான் சார் இது. அதாவது சீட்டுகள் அடிப்படையில எவ்வளவு சீட்டு எந்த கட்சிகள் வாங்கும் சார்? திமுக அதிமுக கூட்டணி எவ்வளவு சீட்டு வாங்கும்? அதே போல திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி ஏற்கனவே அவங்க போட்டியிட்ட தொகுதியில எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் திமுகவை பாத்திரலாம். திமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் சார் கூட்டணி? திமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து 23% டிஃபரன்ஸ் திமுக எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 4-5% ஓட்டுகள் குறைஞ்சாலும் கூட அந்த குறைஞ்ச ஓட்டுகள் வந்து நான் வந்து பிரசிடென்ட் அடிப்படையில தான் பெருசா பாக்குறேன். குறைஞ்ச ஓட்டுகள் வந்து நாம் தமிழருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. கமலஹாசனுக்கும் கொஞ்சம் போகலாம். ஒருவேளையில அது 2-3% கூடினாலும் கூட திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் வந்து உள்ள அந்த டிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 15% இருக்கும். 10% டிஃபரன்ஸ் இருந்தாலே 20-30 சீட்டுகள் தான் திமுகவே வெற்றி பெற்றிருக்குது. 15% டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா 20-30 சீட்டுகளுக்கு மேல வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய அணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வகையில நீங்க திமுக அணிக்கு வந்து 200 சீட்டு வர வருங்கிறதா என்னோட கணிப்பாட்டு நான் பாக்குறேன். அது காரணம், 15% டிஃபரன்ஸ் இருந்தாலே 200 சீட்டு வந்துடும். இப்ப இங்க வந்து 23% டிஃபரன்ஸ் இருக்குது. அது திமுக அணி வாக்கு குறைஞ்சாலும் அது நாம் தமிழர் அமமுக அல்லது மக்கள் நீதி மையம் நாம் தமிழருக்கு தான் அதிகம் போற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தலித் பரையர் சமூக வாக்குகளும் கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகளும் சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு அதை நம்ம பார்ப்போம். அப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 23ங்கிறது 15க்கு குறையாது. 15க்கு குறையாதுங்க போது வந்து திமுக அணி வந்து 200 சீட்டு வந்து தாராளமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுறேன். இதை வந்து நான் ஒவ்வொரு பிரசிடென்சியும் வச்சு கடந்த காலங்களையும் வச்சுதான் நான் பாக்குறேன். 2004 60% உயர்த்த திமுக அணி மதிமுக வெளியேறிட்டாரு. அதனால ஒரு 10% டிஃபரன்ஸ் குறையுது. அவங்க வாக்கு வங்கி இழந்தது விஜயகாந்த் கிட்ட தான் ஒரு 8% ஓட்ட இழந்தாரு. மத்தியில் ஆட்சியில இருந்ததுனால அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ள மத்திய அரசை எதிர்த்து விஜயகாந்த் விருத்தாச்சலத்துல திமுக கூட்டணி எதிர்த்து களங்கண்ட போது ஒரு 8% ஓட்டு அவங்க இழந்தது வந்து விஜயகாந்த் கிட்ட தான் இழந்தாங்க. அந்த வாக்குகள் குவிந்த வாக்குகள் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்துல இருந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த ஜெயலலிதா பக்கம் திமுக பக்கம் குவிந்த வாக்குகள் போகல. ஜெயலலிதா 34% ஓட்டு எடுத்தவங்க, பாஜக 1.5% ஓட்டு எடுத்த போது 33% அதிமுக ஓட்டையும், வைகோ திருமாவளவம் மூலமாட்டு ஒரு 7% ஓட்டையும் எடுத்து 40% வந்தாங்க. இன்னைக்கு வந்து அதே புள்ளியில பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து வாக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தெரியுது. மேலும் கூட்டணி கட்சிகள் வந்து புதிதாக யாரும் வரலங்கும் போதும் அதிமுக அந்த ஸ்டாச்சுரேட்டட் பொசிஷன்ல தான் இருக்குன்னு நான் கருதுறேன். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதிமுக ஏற்கனவே நான் பதிவு பண்ண மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா 2014 வந்து 44% ஓட்டு எடுத்தாங்க. அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் 41% ஓட்டு தான் எடுக்க முடிஞ்சது. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி எடுக்கக்கூடிய ஓட்டை அதிகாரம் முழுமையாக இல்லாத போது எடுக்க முடியல. இந்த ரெண்டையும் வந்து அதிமுக வந்து ஸ்டாச்சுரேட்டட் ஆகிதான் நிற்கும்னு நான் கருதுறேன். இதை தாண்டி அதிமுக ஓட்டு மேலே போதும்னா எடப்பாடி லீடர்ஷிப் வந்து அப்பாயி தான் போக முடியும். அந்த ஒண்ணுதான் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நல்லா போயிட்டு இருந்த எடப்பாடி லீடர்ஷிப் வந்து 15% மேட்டர்ல பிற ஜாதிகள் எதிர்ப்பு, மதுரை ஏர்போர்ட் விவகாரத்துல ஜெயலலிதாவே பண்ணாத ஒரு ரிஸ்கான இடத்தை எடப்பாடி பண்ணது, பன்னீர்செல்வம் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து எடப்பாடி லீடர்ஷிப்புக்கும் பெரிய அளவுல அது ஏற முடியாத அளவுக்கு எதிர்மறை தாக்கங்கள் இருந்துங்கிறதும் உண்மை சார். 200 தொகுதின்றது ஒரு பெரிய மார்ஜின் சார் திமுகவுக்கு. இது வந்து எதிர்முனையில இருக்கிற அதிமுகவின் வீக்னஸ் எல்லாம் நீங்க பட்டியலிட்டு சொல்றீங்க, அது மட்டுமே காரணமா இல்ல திமுக வந்து ரொம்ப பலமா இருக்குன்றதுக்கு என்ன காரணம், எந்த அடிப்படையில நீங்க கணிச்சிருக்கீங்க? மக்கள் திமுகவை நோக்கி வாக்களித்திருக்கிறார்களா, ஒரு தலைவர் ஸ்டாலின் ஒரு பொசிஷனை பார்த்து வாக்களித்ததாக நீங்க கணிக்கிறீங்களா? திமுகவுக்கு வந்து இந்த அளவுக்கு வாக்கு பெரிய அளவுக்கு உரிய காரணம் என்னன்னா, முத பாயிண்டா பாமகவின் எதிர்ப்பு வாக்குகளை வந்து நான் ஒரு காரணமாட்டு நான் கருதுறேன்.
பாமகவுக்கு இனி வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத எதிர்ப்பு வாக்கள் வந்து 2009 ஆண்டுல இருந்தே இருக்குது. இதே பாமக தான் வெற்றி கூட்டணியா 98 99 2001 2004 2006 வரை அஞ்சு தேர்தல்ல வட மாவட்டங்கள்ல டிசைடிங் ஃபேக்டரா வெற்றி கூட்டணியா இருந்த கட்சிக்கு வந்து 2009 இருந்தே ஒரு எதிர்ப்பு ஓட்ட, அதாவது திருமாவளவன் அந்த ரூபத்துல ஷெட்யூல் காஸ்ட் கன்சல்டேஷனுங்கிற அடிப்படையில வந்து ஒரு எதிர்ப்பு ஓட்டு வந்து 2009 இருந்தே உருவாச்சு. 2014 திருமாவளவனும் ராமதாசும் ஒன்னா இருந்தும் அது எலித்தவள நட்பாயி விஜயகாந்த் பயன்படுத்தி ஜெயலலிதா வடக்க மட்டும் ஒரு 12% ஓட்டு, அந்த ஓட்டை வந்து ஜெயலலிதா 2011 பெற்றுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு 2019 இப்படி வடக்க மட்டும் ஒரு 12% ஓட்டுன்னா தமிழகத்துல ஒரு 5-6% ஓட்டு வரும், அந்த ஓட்டை வந்து ஸ்டாலின் பெற்றுட்டாரு. ஸ்டாலினுக்கு வட மாவட்ட அந்த பூஸ்ட் வந்து பெரிய அளவுல இருக்கும், நீங்க 2019 பார்த்தா தெரியும். இன்னைக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது வன்னியரன் மத்தியில ஒரு பாசிட்டிவ் இதை எடப்பாடி கொடுத்தாலும் அது ஏற்கனவே அது உச்சகட்ட 13 ஓட்டுக்கு 10 ஓட்டுங்க அளவுக்கு வன்னியர் ஓட்டு வந்து எடப்பாடிக்கு வந்து ஏற்கனவே கிடைச்சிருக்கதா தான் நான் கணிக்கிறேன். இந்த சூழ்நிலையில ராமதாஸ் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எதிராக இருமனை போட்டியில இருக்கக்கூடிய எதிர்ப்பு வந்து 2009 இருந்த மாதிரி 11 இருந்த மாதிரி 19 இருந்த மாதிரி 21 ஸ்டாலினுக்கு ஒரு சாதகமாக இருக்கும்னு நான் கருதுறேன். அந்த எதிர்ப்பை ஒருவேளையில நாம் தமிழர் ஓரளவு அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் நம்ம மறுக்க முடியாது. அது ஒரு சில தகவல்களை சொல்றது எந்த அளவுக்கு அதை நாம் தமிழர் அவங்க குறைக்கிறாங்கன்னு தெரியல. அந்த எதிர்ப்போட்ட நாம் தமிழர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த எதிர்ப்பின் வேகமும் வீரியமும் குறைஞ்சு நாம் தமிழர்கள் கிடைக்குங்கிறத நமக்கு சொல்ல தெரியல. ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா 19 இருந்தது. 19 அமமுக நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் எல்லாம் அந்த போலரைசேஷன் ஹெவியா இருந்ததுனால தர்மபுரி போன்ற இடங்கள்ல அதிக ஓட்டை எடுக்க முடியல. அதனால எந்த சூழ்நிலையில பார்த்தாலும் ஸ்டாலினுக்கு அந்த டிஃபரன்ஸ் அங்க ஜாஸ்தி வர்றது காரணம் பாமக தான். பாமக மட்டுமே நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டியதில்லை. மோடி கூட்டணியால வடக்க உள்ள தலித் கிறிஸ்தவர்கள் அந்த முஸ்லிம்கள் இவங்களும் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவா இருந்தாங்க. அவங்களும் இந்த அளவுல வந்து 19 அளவு முழுமையா இல்லைனாலும் கூட பெருமளவுல ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே டிஃபரன்ஸ் கவிங்கிறதுனால இந்த வாக்குகள் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்து ஸ்டாலினுக்கு ஆதரவான சூழல் இருக்குன்னு எனக்கு தெரியுது. நாம் தமிழரோட பேச்சாளர் பிற மொழியாளர்கள் வாக்குகளும் இது திமுகவுக்கு போயிருக்கதாக சைலண்டா போயிருக்கதாக சில கருத்துகள் வருது. இந்த வாக்குகள் எல்லாம் வந்து சைலண்டா ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்து தங்களை பூஸ்ட் பண்ணாத வாக்குகள். அதனால இத நம்ம கருத்துல கொண்டு திமுக அண்டர்எஸ்டிமேட் பண்ண முடியாதுங்கிறதை நான் கவனத்துல இல்ல. போலரைஸ் வாக்குகள் பதிவான விஷயத்துல நீங்க திமுக வர்சஸ் பாமகவை கூட கொண்டு வரீங்க, ஆனா அதிமுக வர்சஸ் திமுக தானே களம். 50 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் அதுதானே. ஆனா நீங்க அதிமுக மாட்டேன்றீங்களே. 98 இருந்து அந்த மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுட்டு 98 இருந்து பாஜக மையமா வச்சும் பாமக மையமா வச்சும் ஒரு போலரைசேஷன் 98 இருந்தது. அந்த அது மாதிரி 99 ஒரு போலரைசேஷன் இருந்தது. அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை மூப்பனார் வந்து ஒரு 10% ஓட்டை பிரிச்சதுனால பாஜக பாமக இருந்த அணி 99 வெற்றி பெற்றது. அதே போலரைசேஷன் வந்து 2001 வந்து திமுக அணிக்கு எதிராக ஹெவியா இருந்தது. 2006 ஜெயலலிதா பாஜக கூட கூட்டணி வைக்கலனாலும் கூட கூட்டணி வச்சவங்கிற அடிப்படையில பாஜகவுக்கு எதிராக அந்த போலரைசேஷன் வந்து ஏற்கனவே 2004 இருந்த போலரைசேஷன் வந்து திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. சோ அதுக்கு பிறகு 2009 பாமகவுக்கு எதிரான போலரைசேஷன் வந்து திமுக ஹெல்ப் பண்ணிச்சு. 11 பாமகவுக்கு எதிரான போலரைசேஷன் வந்து விஜயகாந்த் ரூபத்துல அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரி 2004 பாமக தனிச்சுதான் நின்று, சோ அந்த கொஸ்டின் வரல. 2016 பாமக தனிச்சுதான் நின்று, அந்த கொஸ்டின் வரல. இந்த காலகட்டத்துல 2009 மேல பாஜகவுக்கு கூட்டணியே கிடைக்கல. சோ பாஜக இல்லாமலே அந்த சாப்ட் இந்துத்துவ ஓட்டுகளையும் பாஜக எதிர்த்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகளையும் ஜெயலலிதாவே அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரெட்டை குதிரை சவாரி ஜெயலலிதாவுக்கு இந்து நேஷனலிசம் செகுலர் இமேஜின் பயன்பட்டது. இப்போ எடப்பாடி வந்து 19 வந்து அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து திமுக பக்கம் தள்ளி விட்டுட்டாரு. திமுக 43% ஸ்ட்ரக்சர்டா வரக்கூடிய அந்த கட்சி வந்து 10% கூடுதலா போச்சுன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் தான் முக்கிய காரணம். இந்த சட்டமன்ற தேர்தலும் அதே தன்மையில இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் மிக பெரும் அளவுல போகும்னு கருதுறேன். ஒருவேளையில சிறிய அளவுல சீமானுக்கு சதறலாம் நான் கருதுறேன். 2 வருஷமாவே நீங்க பேசிட்டு இருக்கிறது எடப்பாடி ஒரு ராஜதந்திரி, எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. 2021 அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலினா தானே பயணிச்சிருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்ல இல்ல உங்களால. ஏன் அதை வந்து எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் எந்த அளவுக்கு டஃப் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு, அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதை நீங்க நிறைய இடங்கள்ல கோட் பண்ணலையோன்றது இப்ப எனக்கு
இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல நான் பேசும்போதே எடப்பாடியோட ரோல் எவ்வளவு எந்த அளவுக்கு இங்க வந்து வாக்குகளை பெற்று தந்திருக்கிறது, அதிமுகவுக்கு எப்படி பலம் கொடுத்திருக்குன்றதுதான் என்னுடைய கேள்வி சார். நிச்சயமா எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின்ங்கிறது தான், எடப்பாடி அதை எடுத்திருக்கணும். ஆனா எடப்பாடி என்ன பார்த்தாருன்னா, தினகரன் வந்து பிஜேபி ஆப்ஷனை ஓபன் பண்ணாரு, தினகரன் வந்து பாமக கூட ஆப்ஷனை ஓபன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தினகரனுக்கும் வரதா இருந்தது. சோ தினகரன் ஒரு த்ரெட்டாகவே அரசியல் களத்துக்குள்ள ஊரக உள்ளாட்சியில ஓரளவு ஓட்டு எடுத்துக்கிட்டு அவர் பிஜேபி கூட கூட்டணி தீண்ட தகாத கட்சியில்னு சொல்லிக்கிட்டு பல சூழ்நிலைகள் இருக்கும் போது வந்து எடப்பாடிக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கத்தான் செய்யுது. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பாஜக கூட கூட்டணி சேர்ந்து இழந்துங்கிறத வெளிப்படையாக சொன்ன அன்வர் ராஜா, சி வி சண்முகம், இவரு கே பி முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே அதை சொன்னதுக்கு பிறகும் பாஜக கூட கூட்டணி சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. பாஜக பொறுத்தவரை சட்டமன்றத்தில் அது பெரிய பொல்சா இருக்காது. பாராளுமன்றத்தில் 5.5% ஓட்டு எடுத்த பாஜக 2016 2.5% ஓட்டு தான் சட்டமன்றத்தில் எடுத்தாங்க. அப்படி இருந்தும் போதும் பாஜக கூட ஒரு கூட்டணி சேருவதன் மூலமா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து தங்களை விட்டு வெளியேறுன்னு தெரிஞ்சே எடப்பாடி வந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஆச்சு. அதே மாதிரி பாமக விஷயத்துல எடப்பாடியில பாமக இருந்தும் 8000 ஓட்டு அவருக்கு குறைவுன்னு சொல்லும் போது 10% இடஒதுக்கீட்டை கொடுத்து பாமக கூட்டணியில சேர வேண்டிய ஒரு சூழலே இருந்தது. இந்த ரெண்டுமே வந்து தினகரன் டவுன் பட் நாட் அவுட்ங்கிற லெவல்ல இருந்ததுனால எடப்பாடிக்கு வந்து இந்த ரெண்டு கட்சி கூட கூட்டணி செய்ய வேண்டிய ஒரு சூழலை வந்து நிர்பந்தமாகவே இருந்தது. ஆக எடப்பாடி ஃபைட் பண்ணதே ரெண்டாவது இடத்துக்கு ஃபைட் பண்ணி கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி நாளைக்கு ஒரு லீடரா வர்றதுக்கு முயற்சி பண்றங்கிற ஒரு அடிப்படையில தான் அவரு அந்த ஃபைட்டை வந்து பண்ணினாரு நான் கருதுறேன். யாருமே வந்து வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க, அதை விட அரசியல் களத்துக்குள்ள நாம நீடிச்சு நிலைச்சு நிற்கணுங்கிற அடிப்படையில தான் போவாங்க. கருணாநிதியும் இதே மாதிரிதான் 77 பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு 1957 நோக்கி பயணிப்பதுதான் கருணாநிதி சொன்னாரு. அவருக்கு 62 கிடைச்சது, ஒரு நல்ல மாற்று எம்ஜிஆருக்கு அவருக்கு 5% அளவு கிடைச்சது. எடப்பாடியும் அதே ஒரு நிலைமையில தான் தன்னை முன்னிறுத்தி கடுமையா உழைச்சி தன்னோட லீடர்ஷிப்புக்கு ஓட்டு கிடைக்கும்னு அவரு கடுமையா போனாருங்கிறது உண்மை. நான் பிரசிடென்ட்ஸ வச்சு அந்த அதிமுக தலைமைக்கு இவ்வளவுதான் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இதே மீறி எடப்பாடியோட முயற்சி பறிச்சு அதிக ஓட்டு கிடைச்சுன்னா அவர் ஒரு பெரிய தலைவரா, அவரோட வாக்கு சதவீதம் கூடிய ஒரு நல்ல தலைவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. என்னோட அனுமானம், மோடி தலைமை கிடைச்ச ஓட்டு வந்து மாநில தலைவர்களுக்கு கிடைக்கல இந்தியா முழுங்கிறதான் அந்த பிரசிடென்ட்ஸை வச்சுதான் நான் கருத்தை சொல்றேன். அதை முறியடிச்சாருன்னா எடப்பாடி முறியடிச்சிட்டான்னு சொல்லிட்டு போறேன். திமுக 200 வின் பண்ணுன்றது உங்களுடைய கணிப்பா இருக்குது, அதிமுக எவ்வளவு சீட்டு வெற்றி பெறும் சார்? அதிமுக வந்து ஒரு ஃபைட்டிங் கொடுக்கக்கூடிய லெவல்ல அவங்க எங்க இருப்பாங்கன்னு சொன்னா, மேக்சிமம் அந்த பத்திரஸ் பிரசிடன்ட் கொடுத்ததுலயும் வெள்ளாள கவுண்டர் சீப் மினிஸ்டர்ங்கிறதையும் வச்சு பார்த்தா தர்மபுரி சேலத்துல வந்து எலித்தவள நட்பாதான் 2019 இருந்தது. ஒரு வேளையில இவர் சீப் மினிஸ்டர் நம்மால் வாராருன்னு அவங்களுக்கும் அவங்க வந்து நமக்கு பத்திர கொடுத்துட்டாரு அதனால போடணும்னு அவங்க ரெண்டோரும் வந்து ஒர்க் அவுட் ஆகாம இருந்த எலித்தவள நட்பு வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த சேலத்துல ஒரு 4 கிடைக்கலாம், தர்மபுரியில ஒரு 4 கிடைக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சீட்டு வாய்ப்பு இருக்குது. திருமாவளவனுக்கு வந்து ஸ்டேட் ஆவரேஜோட குறைவா இருக்கும். அந்த அடிப்படையில இவங்க கொஞ்சம் அதிமுக ஏறி போச்சுன்னா அந்த வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சிதம்பரத்துல 4 அவங்க லீடுல இருந்தாங்க, அதையும் நாம பார்த்தோம். இதை தாண்டி கொங்கு மண்டலத்துல எந்த வகையில அதிமுக சாதகமான சூழ்நிலை வருங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே கொங்கு மண்டலம் அதிமுக சாதகமான சூழ்நிலை என்றாலும் கூட அது வந்து 2019 கை கொடுக்கல. நானே 6 வரும்னு சொன்னேன், ஆனால் வரல. இப்பவும் எனக்கு கிடைச்ச பல தகவல்கள் வந்து ஒரு வெள்ளாள கொண்டிருக்கு எதிரான போலரைசேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலே அந்த போலரைசேஷனுக்கான ஓட்டுகள் வந்து நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் ஷிப்ட் ஆகி நெகட்டிவ் ஓட்டு ஷிப்ட் ஆனா கொங்கு மண்டலத்திலும் சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். இந்த இவங்க ரெண்டோரும் கம்பைண்டா இருக்கக்கூடிய இடத்துல கூடுதலாட்டு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். கொங்கு மண்டலத்துல அந்த எதிர்ப்போட்டுகள் சிதறின வாய்ப்புகள் கிடைக்கலாம். மற்ற பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் வந்து வெற்றி பெற்று வரலாம், அவங்களுக்கும் எதிர்ப்போட்டு சிதறினா பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் வெற்றி பெற்று வரலாம். ஆக இது வந்து அந்த மீதி 34 அந்த இதை நான் கணிக்கிறேன். 200 திமுக அணி கிடைக்குங்கிறதான் என்னோட பார்வையாட்டு இருக்கு. எஸ், இதுல வந்து ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சி 3வது இடம் பிடிக்கும்ன்ற மாதிரி தான் உங்களுடைய கருத்து இருக்கு. 8-10% அவங்க வராங்கனாவே 3வது இடம் வந்துருவாங்கல்ல? இல்ல, நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து தமிழன் என்ற ஓர்மையில வந்து அவங்க களத்துக்குள்ள நின்னாங்க. மக்களவை தேர்தலையும் சுமார் 4% ஓட்டு எடுத்தவங்க, சட்டமன்ற தேர்தலுங்கிறது அவங்களுக்கான இஷ்யூ. நிச்சயமா வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்க அதோட கூடுதல் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாநில உரிமை, மாநில நலன் இதெல்லாம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறதுக்கான
அவங்க சம்பந்தப்பட்ட இஷ்யூ சென்ட்ரிக்கான ஒரு எலெக்ஷன். மற்றபடி அவங்க கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்கள் மத்தியில பாஜக ஒண்ணு இங்க வராது, வீரமான கிறிஸ்தவ முஸ்லீம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அது வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்று அந்த வாக்குல ஒரு பகுதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பொது தொகுதியில ஆதி தமிழர்கள் அங்க நிறுத்துறோம், இவங்க தமிழன் நினைச்சா ஓட்டு போடுங்க அல்லது உங்க ஓட்டு எங்களுக்கு தீட்டுங்கிற மாதிரி ஒரு கருத்தியெல்லாம் முன் வச்சாங்க. இப்படி பிகின் த சீன் பல சோசியல் இன்ஜினியரிங்ல எல்லாம் பண்ணாங்க. தென் மாவட்டங்கள்ல மீனவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு பார்வையில வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கி கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாத்துக்கும் மேல அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க, 234 தொகுதியிலும் உறுதியா நின்று தனிச்சு போட்டிட்டாதான் அவங்களோட வாக்கு வங்கி உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். கமலஹாசன் போன்றவங்க சரத்குமாருக்கு 40 சீட்டு, இந்திய ஜனநாயக கட்சிக்கு 40 சீட்டு, தினகரன் வந்து தேமுதிகாக 60 சீட்டு எல்லாம் போனது வந்து கடைசி நேர கூட்டணி, ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா மக்கள் மத்தியில வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத ஒரு கூட்டணியா தான் இருக்கும் நான் கருதுறேன். அதை விட இவர் தனிச்சு போனது இவர் மூன்றாம் இடம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். எக்ஸிட் போல் ஒப்பீனியன்களும் அதைத்தான் சொல்லுது. திமுக வந்து ஸ்வீப் பண்ணும், 200 தொகுதிகளுக்கு மேல வாங்கும் அப்படின்றது உங்களுடைய எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷனா இருக்குது. என்னுடைய சுருக்கமான ஒரு விடையா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கூட்டணி கட்சிகள் பாமக 23 தொகுதிகள், பாஜக 20 தொகுதிகள் வாங்கினாங்க. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 தொகுதிகள், அதே போல மதிமுக 5 தொகுதிகள் உள்ளிட்ட அந்த அதெல்லாம் எப்படி இருக்கும் சார் கணிப்பு? இல்ல, பாமக வந்து 50% ஓட்டு எடுத்து வெற்றி பெறதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மி. அவர்களை பொறுத்தளவுல மற்ற கட்சிகள் எதிர்ப்பு வாக்கள் சதர்னா அவங்க வெற்றி பெற முடியும். அதனாலதான் அவங்க 2014 மும்முனை போட்டியில வெற்றி பெற்றாங்க, இருமுனை போட்டியில அவங்க வெற்றி பெற முடியல. இந்த இருமுனை போட்டிங்கிறது பாமகவுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு மைனஸ் தான். அதனாலதான் அவங்க அன்னைக்கு அடுத்த கட்டம் வந்து பலமுனை போட்டியாட்டு நாம கூட்டணி இல்லாமலே போயிடலாம், சில இஷ்யூஸ் எடுத்து போயிடலாம்னு அவங்க கணிக்கிற மாதிரி தெரியுது. 2014 அவங்க மும்முனை போட்டியில வெற்றி பெற்றவங்க இருமுனை போட்டியில 19 வெற்றி பெற முடியல. அப்ப அவங்களுக்கு கூட 23 தொகுதியில விருத்தாச்சலம் போன்ற தொகுதிகளில் பிரேமலதா வாக்களை பிரிச்சு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும். அதே மாதிரி ஜெயங்கொண்டா போன்ற தொகுதிகளிலும் எதிரணி நாம் தமிழர் கட்சி போன்றவங்க வாக்குகளை பிரிச்சாங்கன்னா வெற்றி வாய்ப்பு வரலாம். தர்மபுரி பெண்ணகரம் போன்ற இடங்கள்ல அவங்க நல்லா இருந்தாலும் கூட அங்கேயும் அவங்க வெற்றி பெறணும்னா எதிரணி வாக்குகளை பிரிச்சாதான் அவங்களுக்குள்ள அந்த வெற்றி வாய்ப்பு வரும். ஸ்பிளிட் இன் நெகட்டிவ் ஓட்ஸ்ல தான் பாமக வெற்றி பெற முடியும். டைரக்ட் ஃபைட் போலரைசேஷன்ல வந்து 50% ஓட்டு எடுத்தெல்லாம் பாமக வெற்றி பெறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. பட் அதே வேளையில பாமகவுக்கு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய இடங்கள்ல எதிரணி வாக்குகள் சிதறுவதன் மூலமா பாமகவுக்கு ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு வரலாம். இந்த 34 தொகுதி நம்ம அதிமுக அணிக்க சொல்றோம் இல்லையா, அதுல சில தொகுதிகளில் எதிர்ப்பு வாக்குகள் சிதறினால் பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு வரும். எஸ், பாஜக 20 தொகுதி, காங்கிரஸ் 25 தொகுதிகள், அது எப்படி இருக்கும் சார்? பாஜக 20 தொகுதிகளில் வந்து ஒரு சில தொகுதிகளில் தான் வெற்றி வாய்ப்பு வரலாம். அதுவும் பாஜகவுக்கு வந்து எதிர்ப்பு வாக்கு சிதறலுங்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு முக்கியம். இப்ப கன்னியாகுமரி தொகுதி எடுத்துட்டீங்கன்னா நாம் தமிழர் மீனவர் வாக்குகளை வந்து கணிசமான அளவுல பிரிச்சாலும், கிறிஸ்தவ நாடார் வாக்குகளை வந்து அமமுக கணிசமான அளவு பிரிச்சாலும் பாஜகவுக்கு அந்த தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்பு வரலாம். போலரைசேஷன் பாஜக வரக்கூடாதுங்கிற மையமா வச்சுதான் பாமக மாறிப்பட்ட ஒரு போலரைசேஷன் தான் பாஜகவுக்கு இருக்கும். இருமுனை போட்டியில அந்த கட்சியின் எதிர்ப்பாளர்கள் வந்து ஒன்று சேர்ந்து அந்த பாஜக பாமக போன்ற கட்சிகளை தோற்கடிக்கிற மாதிரிதான் நம்ம கடந்த காலங்கள்ல பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கட்சிக்கு வந்து மும்முனை போட்டி தான் லாபமா இருக்கும். இதுவும் நம்ம பார்க்கணும். 2014 மும்முனை போட்டியில பாஜக கன்னியாகுமரி மாவட்டத்துல பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தாரு. 19 இருமுனை போட்டியில பாஜக எதிர்ப்பு வாக்கெல்லாம் ஒன்று சேர்ந்தனால ஜெயிக்க முடியல. மற்ற நாகர்கோவில் தொகுதி மட்டுமல்ல பல தொகுதிகளிலும் எதிர்ப்பு வாக்கள் சதறினால் பாஜக சில தொகுதிகளில் வெற்றி பெறலாம். எதிர்ப்பு வாக்கள் சதறாத பட்சத்தில் பாஜக வெற்றி பெற முடியாது. காரணம், பாஜக வந்து 50% ஓட்டு எடுத்து வெற்றி பெறுவதற்கான அரசியல் சூழ்நிலை உள்ள தொகுதிகள் இல்லை என்பதுதான் என்னோட. காங்கிரஸ் கேட்டிருந்தேன், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க போட்டியிட்ட தொகுதிகள் எப்படி இருக்கும், ரொம்ப சுருக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். காங்கிரஸ் வந்து ஃபைட்டிங் கெபாசிட்டி வந்து கண்டஸ்டட் ஆவரேஜ் வந்து குறைவா தான் இருக்கும். என்றாலும் இந்த அணியோட டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து 2016 வந்து 1% தான் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருந்தது. இப்போ அந்த டிஃபரன்ஸ் வந்து ஹெவியா இருக்கிறதுனால வந்து அந்த டிஃபரன்ஸை வந்து மேக்கப் பண்ணி காங்கிரஸ் வந்து குறைஞ்ச லீடிங்ல கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதான் நான் பாக்குறேன். விடுதலை சிறுத்தைகள் 6 சீட்டு நின்றார்கள், அவர்களுடைய எப்படி இருக்கும்? மதிமுக அடையாள அரசியலுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது. கண்டிப்பா அடையாள அரசியலுக்கு எதிர்ப்பு இருக்கதான் நம்ம வந்து விழுப்புரத்துல இவர் ரவிக்குமார் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற போது சிதம்பரத்துல தலைவர் திருமாவளவன் தனி அடையாள அரசினத்துல வந்து கஷ்டப்பட்டு தான் வெற்றி பெற்றாரு. 3000 ஓட்டுகள் இல்லதான் இதை வெற்றி பெற்றாரு. சோ அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிறது தெளிவாகவே
இருக்குது. இவங்க ஆறு தொகுதியிலையும் அடையாள சின்னத்துல இருக்கனால அடையாள அரசியல் எதிர்ப்பு வந்து மக்கள்கிட்ட சைலண்டா இருக்கத்தான் செய்யும். இங்கேயும் வந்து அணி பரிசு திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து அதிகங்கிறதுனால அந்த குறைந்த வாக்கு சேவைத்துல கூட இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. காரணம் அந்த பாராளுமன்ற இதுபடி வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து 23, அதை வந்து அதிமுக எமர்ஜாய் வந்து அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. முன்னுதாரணங்கள்ல பிரசிடன்ஸ் படி இல்லைங்கிறது தான் இந்த இடத்திலயும் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் தனித்துவ சின்னத்திலனாலும் அடையாள அரசியல் எதிர்ப்பையும் மீறி ஓரளவு அவங்க குறைஞ்ச லீடிங்லயாவது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் பாக்குறேன். பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள். எக்ஸிட் போல் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் திரு ரவீந்திரன் துரைசாமியின் கருத்து கணிப்பை நீங்க சொல்லியிருக்கீங்க. மே 2 வரப்போகிறது, அன்னைக்கும் உங்களுடைய கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு மெய்ப்பிக்க போகிறது அப்படின்றதையும் பார்ப்போம். அன்றைய நாள் உங்களோட நிச்சயமா ஒரு பேட்டி இருக்கும், அன்றைக்கும் நிறைய விஷயங்களை பேசுவோம், முன்னணி நிலவரத்தை வைத்து நிச்சயம் பேசுவோம். பார்க்கலாம், இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் சார். என்ன பொறுத்த வரையில நாம சொல்றது கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடியவன். கழிஞ்ச தடவை இந்தியாவில மோடி மிகப்பெரிய வெற்றியை பெறுவாருன்னு நான் சொன்னேன். ஆனா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அணிதான் 30 மேற்பட்ட எம்பிக்களை பெறுவாங்கன்னு நான் சொன்னேன். அந்த அடிப்படையில என்னோட கணிப்பின் அடிப்படையில நான் சொல்றேன், 2024 இந்தியாவுக்கு வந்து மோடி பிரதமரா வரணுங்கிற எண்ணமும் அதற்காக வந்து என்னோட நாலேஜ் ஒர்க்கையும் செயல்படுத்த தயாராக அதற்கான உறுதித்தன்மையோட இருக்கக்கூடியவன் தான். என்றாலும் இன்னைக்கு வந்து NDA-க்கு எதிராக உள்ள திமுக அணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுங்கிற அடிப்படையில நான் என்னோட கருத்தை பதிவு பண்றேன். மக்கள் தான் முடிவு பண்ணும், மே 2 பார்ப்போம். நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடிபறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.